பேசுதமிழா பேசு குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி புது பொலிவுடன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு, கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய பேரையெல்லாம் இந்த சுதர்ஷன் என்ற பெயர் மூலமாக உங்களுக்கு எல்லாம் நன்றி தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். குறிப்பாக இந்த தன்னார்வ பொருட்களெல்லாம் இணைத்து உங்களை எல்லாம் ஒரே மேடையிலே கொண்டு வந்து கிட்டத்தட்ட 28 நாட்களுக்கு மேலே முழுமையாக உங்களுடைய உழைப்பை கொடுத்துருக்கிறேன். எனக்கு அருகில் இருக்கக்கூடிய எல்லா ஆண்கள் சொந்தங்கள், நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறவங்க, இதற்கு பின்புலமாக இருக்கிறவங்க, முதுகெலும்பாக இருக்கிறவங்க, வந்திருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும், குறிப்பாக நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கும் எங்களுடைய வணக்கத்தை மறுபடியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் பேசும்பொழுது சில விஷயத்தை நாங்கள் வேண்டாம் அப்படின்னு ஏன் சொன்னோம் அப்படின்னாங்க, எங்களுக்கு நேரம் இருக்குது கேட்பதற்கு, காது இருக்கிறது இன்னும் எனக்கு இதனால் நீங்கள் வேலை பார்த்துருக்கீங்க, கேட்கறதுக்காகத்தான் நாங்கள் வந்திருக்கோம். எல்லா விஷயத்தையும் நீங்கள் வெளிப்படையாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்கின்ற காரணத்துக்காக தான். என் ஆர்கனைசேஷன் ஷுட் ஆல்வேஸ் ஹேவ் சம்திங் பண்ண சீக்கிரம். அது வந்து உங்களுடைய தொழில் யுக்தி, அது நீங்கள் செய்து எல்லாத்தையும் வெளிப்படையாக பேச வேண்டிய வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கான நேரமோ ஒரு க்ளோஸ் ரூம் டிஸ்கஷன் வரும்பொழுது நாம் அதை பேசுவோம். அக்கா அனிஷா அக்கா இங்கே இருக்கிறாங்க, அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, நிறைய விவசாய பெருமக்கள் வந்திருக்கிறாங்க, அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, இந்த தன்னார்வ குழுக்களை பொறுத்தவரை எல்லோரும் தான் என்கின்ற ஒரு தனிப்பட்ட மனிதனாக, ஒரு தனிப்பட்ட வேலையோடு தங்களுடைய குடும்பத்தை எல்லாம் பார்த்து கொண்டு வாழ்கின்ற அன்பு சொந்தங்கள் தேர்தல் நேரத்தில் அதையெல்லாம் மறந்து ஒரு பெரிய ஒரு இயக்கமாக கிட்டத்தட்ட 16-17 மணி நேரம் நீங்கள் வந்து வேலை பார்த்துருக்கீங்க. எனக்கு தெரியுது நிறைய பேர் போலீஸ் ஸ்டேஷன்லாம் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சிருக்கான். சுதர்ஷன் தொலைபேசியில் சொல்லுவாங்க, ஏன்னா தபீஜ் பக்கம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எப்படி உங்களுடைய காரில் வந்து ஒரு பேனர் வந்துச்சு, எப்படி எலெக்ஷன் கமிஷனுடைய ரூல்ஸை நீங்கள் வயலேட் பண்ணியிருக்கீங்க, இண்டிவிஜுவலாக நீங்கள் எப்படி அதை கொண்டு போகலாம், உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தது, இல்லை ஒரு 10 பேர் இடத்துல சேர்ந்துருக்கிறீங்க அப்படின்னா அனுமதி வாங்கினீங்களா, கட்சி அனுமதி காட்டுங்க. அது போன்று இருக்கக்கூடிய தன்னார்வ குழுக்கள் செல்லாத இடமே கிடையாது. மிக முக்கியமாக காவல்துறை உங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் விசாரித்து அதுக்கப்புறம் விட்டுருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டீங்க. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் அரசியலில் நீங்கள் உங்களுக்கு என்னென்ன தெரியும், அதான் உண்மை. 99% மக்கள் அரசியலிருந்து தூரமாக இருப்பாங்க. ஆனால் இங்கு இன்றைக்கு உங்களுக்கு அரசியலை பார்த்துட்டீங்க, அருகில் இருந்து பார்த்துட்டீங்க, மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத 28 நாட்கள் உன்னிப்பாக கவனிச்சிருக்கிறது. ஒரு ஒரு வீதியில் ஏறி இறங்கும் பொழுது மக்கள் வரவேற்பு எப்படி இருக்கும், சில இடத்துல வரவேற்பு இருக்காது, மக்கள் எப்படி யோசிக்கிறாங்க, எல்லாம் நீங்கள் ரொம்ப க்ளோஸாக பார்த்தவங்க தான் இந்த போர் வாலண்டியர்ஸாக இந்த அரங்கத்துக்குள்ளே அமர்ந்திருக்கு. இப்போ அரசியலை பார்த்த பிறகு அரசியல் எப்படி இருக்குது, ஹவு இஸ் பாலிட்டிக்ஸ் அப்படின்னு கேட்டால் இரண்டு விதமான கருத்துக்கள் இங்கே வரும். கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து அரசியல் சரியில்லை அப்படிங்க, பாலிட்டிக்ஸ் இஸ் நாட் குட் அப்படிங்க, கொஞ்சம் பேர் வந்து பாலிட்டிக்ஸ் இஸ் குட் அப்படிங்க. இந்த ஜனநாயகத்தினுடைய தன்மையை பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி ஸ்லோ மூவிங், டெமோக்ரஸி இஸ் ஆல்வேஸ் வெரி ஸ்லோ மூவிங். ரொம்ப மெதுவாக தான் இருக்காங்க. ஒரு சைனாவில் இருக்கிற மாதிரி ஒரு 7 பேர் கொண்ட ஒரு குழு, ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டி அவங்களே இருந்து, ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிற பேரில் ஆட்சி நடத்துறது யாரு, ஒரு ஜனநாயக ரீதியில் இந்தியாவை போன்ற ஒரு பெரிய நாடு, 142 கோடி மக்கள், அதுவும் குறிப்பாக கோயம்புத்தூர் கூட குட்டி இந்தியாவாக, மினி இந்தியாவாக, எல்லா மொழி பேசக்கூடிய மக்கள் சிக்கிக்குள்ள இருக்கிறாங்க, எல்லா ஜாதிகள் எல்லா மதங்கள் மக்கள் இருக்கிறாங்க, ஒருவருடைய டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஒருவருக்கு ஒன்று பிடிக்கும், ஒன்று பிடிக்காது. நிறைய பேருக்கு வந்து ஏன் பிடிக்காதுன்னு கேட்டிங்கன்னா கற்பனையில சில விஷயங்கள் பிடிக்காது, அவங்க ரொம்ப கூட தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ ஜனநாயகத்தில் ஒருவர் மட்டும் சமம், த பியூட்டி ஆஃப் டெமோக்ரஸி பாருங்கள். நீங்கள் இந்தியாவுடைய பணக்கார வரிசையில் முதல் மனிதனாக இருந்தாலும் சரி, ஒரு ஏழை தாயாக ஒரு குடிசை வீட்டில் வாழ்ந்தாலும் சரி, இருவருடைய ஓட்டும் ஒரே ஓட்டு தான். இந்த ஓட்டில் வந்து ஒரு பெரிய ஓட்டு சின்ன ஓட்டு கிடையாது. இப்போ ஜனநாயகத்தில் அனைவரையும் சமமாக பதிக்கிறதுனால தாங்க டெமோக்ரஸி இஸ் ஆல்வேஸ் இ செக், எப்பவுமே ஒரு செக் வச்சுக்கணும். நல்லவர்கள் ஆட்சிக்கு வரணும், சில நேரத்தில் தப்பானவர்கள் வந்தாலும் கூட தப்பானவர்களாக ரொம்ப நாளைக்கு ஜனநாயகம் விடாது, ஒரு 5 வருஷம் கொடுக்கும் மறுபடியும் அவங்களை மாற்றிடுது. ஸோ ஜனநாயகம் வந்து 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பரீட்சை வச்சுக்கிட்டே இருக்கும், அந்த பரீட்சையில் பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எல்லா நேரத்திலும் நீங்கள் நினைக்கக்கூடிய நல்லவர்கள் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது, நேச்சர் ஆஃப் டெமோக்ரஸி. வாழ்க்கை மாறி தான், வாழ்க்கையில் சில இடத்துல தோப்போம், சில இடத்துல ஜெயிப்போம். ஸோ பாலிட்டிக்ஸும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைஃப். அதனால் இதை பற்றி நாம் எதையும் கூட சங்கடப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. ஜூன் 4ஆம் தேதி ரிசல்ட் வந்துருச்சு, அது பிறகு குறிப்பாக இந்த வாலண்டியர்ஸ் மீட்டிங்கை நம்ம டிலே பண்ணதுக்கான காரணம் என்னென்னா, முதல்ல நீங்கள்லாம் காம்பவுண்ட் ஆகணும் அப்படின்னா, ஏன்னா உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜ், உங்களுடைய இமெயில்ஸ்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக இருந்துச்சு. அதாவது உங்களுடைய அந்த கொப்பளிப்பு, உங்களுடைய ஆக்ரோஷமான அந்த ரியாக்ஷன், எல்லாவற்றையும் தாண்டி உங்களுடைய எமோஷனலான ஸ்டாண்ட், இதெல்லாமே பார்க்குறதுக்கு எனக்கே வந்து ஓகே, இருக்கிற காம் டவுன், இன்னொரு 1 மாத காலம் ஆகணும் அப்படின்னு. நான் இதுக்கு முன்னாடி வாலண்டியர் சந்திச்ச பொழுது அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கதை சொன்னால் மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அப்ரஹாம் லிங்கன், நாம் எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு பெரிய ஒரு அரசியல் தலைவர், லவ் ஒரு அற்புதமான
பக்குவமான ஒரு மனிதர். லிங்கனுக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஸ்லேவரி எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அந்த அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் வந்து 1776 அந்த கான்ஸ்டியூஷன், நான் சொல்வது கிட்டத்தட்ட 250 ஆண்டுகளுக்கு அந்த கான்ஸ்டியூஷன் எழுதப்பட்ட பொழுது 3/5 காம்ப்ரமைஸ் ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்க. 3/5 காம்ப்ரமைஸ் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க. அதாவது நார்த்தும் சவுத் ஆஃப் அமெரிக்கா ஒன்று சேர்த்து அதை யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவாக உருவாக்கணும் அப்படிங்கிறப்போ சவுத் என்ன சொல்லுவாங்க, இல்லை எங்கிட்ட வந்து நிறைய ஸ்லேவ்ஸ் இருக்காங்க, நார்த்தில் வந்து ஸ்லேவ்ஸ் இல்லை, அங்கே நிறைய ஒயிட் பீப்புள் இருக்காங்க, நம்ம ஒன்றா இணைஞ்சோம்னா ஒரு ஸ்லேவுக்கும் ஒரு ஓட்டு, அங்கே இருக்கக்கூடிய வெள்ளக்காரனுக்கும் ஒரு ஓட்டுனா அப்புறம் பிரசிடென்ட்ஸ் எல்லாமே பெரும்பாலும் சவுத்தில் தான் வருவாங்க, நார்த்துலேருந்து யாருமே பிரசிடென்ட் வரமாட்டாங்க. இது பேசிக் காம்ப்ரமைஸ் பாலிடிக்ஸ். அப்போ பெஞ்சமின் ஃப்ராங்க்லின், ஜார்ஜ் வாஷிங்டன், மேடிசன் இவங்கெல்லாம் அமர்ந்து அந்த கான்ஸ்டியூஷனை உருவாக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சவுத்தில் மக்கள் தொகை அதிகமாக இருக்குது, காரணம் ஸ்லேவ்ஸ் அங்கே அதிகமாக இருக்கிறாங்க. ஆனால் ஒரு ஓட்டு சமம் நம்ம வச்சோம் அப்படின்னா பிரசிடென்ட் சவுத்துலேருந்து தான் வருவாங்க, நார்த் அமெரிக்காலேருந்து யாரும் வரமாட்டாங்கிறதுக்காக அவங்க என்ன சொன்னாங்கன்னா 5 ஸ்லேவ்ஸ் ஓட்டு போட்டாங்கன்னா அது 3 வெள்ளக்காரங்களுடைய ஓட்டாக கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு பாருங்க. இப்படி எல்லாம் ஜனநாயகம் எழுதிட்டு பாருங்க. தட் இஸ் கால் தி 3/5 காம்ப்ரமைஸ். 5 ஸ்லேவ்ஸ் போடக்கூடிய ஓட்டு வில் பி கவுண்டட் அஸ் 3 ஒயிட் ஓட்ஸ். அப்படி தான் நம்ம பிரசிடென்ட் தேர்ந்தெடுப்போம். அமெரிக்காவுடைய சம் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஸ்டேட்ஸ்மேன் அப்படி தான் எனக்கு ஆனார், இன்க்ளூடிங் த ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட், செகண்ட் பிரசிடென்ட். சம் ஆஃப் த ஃபைனஸ்ட் பீப்பிள் எப்படி ஓட் பண்ணாங்கன்னா, செலக்ட் ஆனாங்கன்னா 5 ஓட்டை 3 ஓட்டை. இந்த கொடுமை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட 1860 வரைக்கும் போயிட்டே இருக்குது. யார் இந்த கொடுமைக்கு மணி கட்டுவா? ஹூ வில் பிரிங் தி ஸ்லேவரி டு அன் எண்ட்? ஏன்னா அமெரிக்கன் கான்ஸ்டியூஷனில் ஸ்லேவரி வாஸ் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன். ஸ்லேவரி வச்சுக்கலாம், எந்த தவறு கிடையாது, ஸ்லேவரிக்கு பனிஷ்மெண்ட் இல்லை. இது அவரதான் நீங்கள் முடிவு பண்ணுறாரு, நம்ம ஒரு மணி கட்டணும், குறிப்பாக இந்த ஸ்லேவரியை ஒழிக்கணும், நம்முடைய நாட்டில் வந்து ஒரு அடிமைத்தன்மை என்பது இருக்கக்கூடாது. அது எப்படி செஞ்சார் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய என்பது உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். லிங்கன் அவர்களை பொறுத்தவரை இப்போ இந்தியாவில் லோக்சபா ராஜ்யசபா மாதிரி, அங்கே அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் காங்கிரஸ் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ் இருக்குதுங்க. ஹவுஸ் ஆஃப் காங்கிரஸில் இது பாஸ் ஆகிடுச்சு, ஸ்லேவரி அபாலிஷன் ஆக்ட், 13th அமெண்ட்மெண்ட் டு அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன். இப்போ ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ்ல பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இல்லை. ஸோ நேர்மையான முறையில் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ்ல லிங்கன் அவங்க அந்த பில்லை டேபிள் பண்ணியிருந்தாங்கன்னா 5 ஓட்டுகள் அந்த பில் தோற்றுருக்கும். அப்படின்னா மறுபடியும் ஸ்லேவரி கண்டினியூ ஆகிருக்கும். லிங்கன் என்ன பண்ணுறாருனா ஓட்டை போஸ்ட்போன் பண்ணுறாரு. சரி, போஸ்ட்போன் பண்ணோம்னா மக்கள் மாற்றி ஓட்டு போடுவாங்க, அவங்க இருக்கிறாங்க, அதுவும் நடக்கல. உடனே லிங்கனை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, யார் இதுக்கு எதிராக ஓட்டு போடுவாங்களோ ஒரு ஒருத்தராக கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க, நீ ஓட்டு போட்டு 13th அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணிடலாம், உனக்கு என்ன வேணுமோ லிங்கன் செய்வார், என்ன வேணாலும் கேட்டு லிங்கன் செய்வார். கடைசியாக ஜனவரி 31, 1865 ஜனவரி 31 ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ்ல ஓட்டு நடக்குது. அந்த ஓட்டில் வந்து லிங்கன் ஜெயிச்சதால் 13th அமெண்ட்மெண்ட் த்ரூ ஆயிடுது. அன்னையிலிருந்து அமெரிக்காவில் ஸ்லேவரி அபாலிஷன் பண்ணிடுவாங்க. அது முடிச்சதுக்கப்புறம் பார்லிமெண்ட்டில் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கார், லிங்கனை ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர், தியோடர் ஸ்டீவன்ஸ் அவர். அவர் வந்து ஒரு பெரிய ஒரு அமெரிக்கன் அரசியல் தலைவர்னு சொல்கிறாரு. இதெல்லாம் அவரால் பொறுக்க முடியல, இது நடந்ததெல்லாம் அவர் பார்க்குறாரு. அந்த 3 மாதமாக லிங்கன் செய்கிற வேலை, பேக்ரவுண்டில் செய்கிற வேலை, லிங்கன் அவர் கூட்டுருக்கவங்கலாம் செய்கிற வேலை, எப்படி இந்த 13th அமெண்ட்மெண்ட்டை பாஸ் பண்ணுறாங்க பொறுக்க முடியாது எழுந்திரிச்சு அந்த சபையில் பேசுகிறாரு. The greatest measure of the 19th century, done by corruption, aided and abetted by the purest man in America, அப்படிங்கிறார். அதாவது 19th நூற்றாண்டிலே கொண்டு வந்த மிகப்பெரிய ஒரு விஷயம் உலக வரலாற்றில், த கிரேட்டஸ்ட் மெஷர் ஆஃப் 19th century, டன் பை கரப்ஷன், கரப்ஷன் மூலமாக செஞ்சுருக்காங்க, எய்டட் அண்ட் அபெட்டட் பை த பியூரஸ்ட் மேன் ஆன் அமெரிக்கா. இதுக்கு பின்னாடி இருந்து இதுக்கு பலம் கொடுத்தது அமெரிக்காவுடைய சுத்தமான மனிதர் என்று சொல்லக்கூடிய அபிரஹாம் லிங்கன் அப்படின்னு சொல்கிறார். அது வந்து ஒரு பாலிடிக்ஸில் ஒரு கோல்டன் வேர்ட்ஸ், எப்படி லிங்கன் அதை வந்து கொண்டு வந்தார், அது 13th அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்தார் அப்படின்னு. ஸோ பாலிடிக்ஸ் இஸ் எசென்சியலி காம்ப்ரமைஸ். இதை வந்து நம்ம எப்பவுமே புரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா இதற்கு மேலே ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்குது. அப்போ போலீஸ் ஆஃபீஸராக பார்த்தீங்கன்னா ஒரு டெசிஷன் எடுக்கும்போது கருப்பு வில்லை, சரியில்லை, சரி அவ்வளோதான், ரெண்டே விஷயம் தான். உங்கள் கையில் ஒரு லாபம் இருக்குது, இந்தியன் பீனல் கோட் புக் இருக்குது, பார்க்குறீங்க, நீ தப்பு செஞ்சுருக்க, நீ தப்பு செய்யலாம், இரண்டே டெசிஷன் தான் உங்களுக்கு. ஸோ உங்கள் ஆஃபீஸ்லேருந்து போனால் 50% உங்களை பாராட்டுவாங்க, 50% உங்களை திருத்திட்டு போவாங்க. ஏன்னா 50% மட்டும்தான் நீங்கள் தீர்ப்பு கொடுக்க முடியும், நியாயம் கொடுக்க முடியும். ஸோ பட் நீங்கள் அரசியல்வாதியாக மாறினதுக்கப்புறம் எனக்கு ஒரு கஷ்டமான 3 ஆண்டுகள் கடந்த 3 ஆண்டுகள் உங்கள் வாழ்க்கையில் நினைக்கிற 40 வயசு ஆச்சு. முதல் 37 வயசு நான் டெசிஷன் மேக்கிங் சிம்பிளாக இருந்த ஒரு எனக்கு என்னை கடந்த 3 ஆண்டுகளாக தான் நான் கஷ்டப்பட்டு ஒரு சேனலில் உட்காந்துருக்கேன். பல நேரத்தில் நானே யோசிப்பேன், இந்த அரசியல் நான் இருக்கணுமா, ஷுட் பி கண்டினியூ டு பி இன் பாலிடிக்ஸ், இந்த சேனல் நான் இருக்கணும். காரணம் உங்கள் மனசில் டெய்லி அந்த சஞ்சலம் இருக்கும். யூ ஹவ் டு மேக் லாட் ஆஃப் காம்ப்ரமைசஸ் டு ஸ்டே இன் பாலிடிக்ஸ்.
டு கண்டினியூ இன் பாலிடிக்ஸ் டு டூ பாலிடிக்ஸ். ஒரு சாதாரண மனிதனை போல எது எடுத்து எடுத்து பேச முடியாது. சாதாரண மனிதனை போல வாழ்க்கையில் கருப்பு வெள்ளை அப்படின்னு பார்க்க முடியாது. ஒரு சாதாரண மனிதனை போல அவன் சரியில்லை அவன் சரின்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம மேலே ஒரு பிரச்சனை நம்மளை தவறாக புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் ஒத்துக்கிறாங்கன்னா கூட கொடுக்கணும். ஏன்னா ஒரு ஒருத்தருக்கும் பதில் சொல்ல ஆரம்பித்தா நான் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பதில் மட்டும்தான் சொல்ல முடியும். அல்லது நம்மளை பற்றி அபமானமான குற்றச்சாட்டுகள் ஒரு பத்திரிகையில் வருதுன்னா அதையும் படிக்கணும், அதுக்கும் ரியாக்ட் பண்ணக்கூடாது நம்ம நினைக்கணும். அல்லது கட்சிக்குள்ள நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியில் உங்களை பற்றி ஏதாச்சும் கருத்துக்கள் சொல்கிறாங்கன்னா அதையும் பொறுமையாக கேட்டுக்கணும், அதுக்கும் நீங்கள் ரியாக்ட் பண்ணக்கூடாது. இந்த பக்குவம் எல்லாருக்கும் வரணும் அவசியம் இல்லை. அது பக்குவம் இருக்கிறதுனால நான் நல்ல மனிதர்கள் அவசியம் கிடையாது. இன்னைக்கு யாரெல்லாம் இந்த அரசியலை பார்த்துருக்கீங்க, அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க, இதுதான் உங்களுக்கு வைக்கக்கூடிய முதல் பரீட்சை. இது ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஆஃப் ஃபயர். ஏன்னா இப்படி சொன்னால் அவங்க பேசினாங்க, ரமேஷனை வந்தானா சூப்பர், மாநகர் மாவட்டம் உங்களுக்காக தன்னுடைய கையை வரவேற்று காத்திருக்குன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஆனால் தலைவரே சொன்னதுக்கப்புறம் நாம் ரெடி ஆகிட்டோம், தலைவர் வந்து ரொம்ப என்கரேஜிங்காக இருக்காங்க, நாம் அரசியலில் போய் சேரோம். இதெல்லாம் நீங்கள் அரசியலில் சேர்ந்த பிறகு நடக்கக்கூடிய விஷயம், அரசியலில் சேர்ந்த பிறகு நடக்கக்கூடிய விஷயம். அதாவது பாரதிய ஜனதா கட்சியில் நாங்கள் அடிக்கடி என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பிஜேபி கட்சியில் நீங்கள் சேர்ந்தீங்க அப்படின்னா இந்த கட்சியை பொறுத்தவரை ஒரு வித்தியாசமான ஒரு கட்சி, தேசத்தை முதன்மைப்படுத்தக்கூடிய கட்சி. தேர் நோ குவெஸ்டன் ஆஃப் சம்படி கேன் மேக் மணி இன் பிஜேபி. அதனால் நீங்கள் எல்லோரும் தன்னுடைய தனிப்பட்ட ஒரு இன்பமாக இருக்கட்டும், தனிப்பட்ட நிம்மதியாக இருக்கட்டும், தனிப்பட்ட சொத்தாக இருக்கட்டும், அது இழந்து தான் பாரதிய ஜனதா கட்சியில் எல்லாருமே பயணம் பண்ணியிருப்போம். நீங்கள் பழைய தலைவர்களுக்கு எடுத்து பாருங்கள், கடந்த ஒரு 40 ஆண்டு கால வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த கட்சியில் சேர்ந்து ரியல் எஸ்டேட் பண்ணி அதன் மூலமாக சம்பாதிக்கலாம், இந்த கட்சியில் வேலை இல்லை, இந்த கட்சியில் சேர்ந்தனால நமக்கு யாராச்சும் கமிஷன் கொடுப்பாங்களே, இந்த கட்சியில் அந்த வேலை இல்லை. அதனால் இந்த கட்சியினுடைய தலைவர்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எதையாச்சும் இழந்திருப்பாங்க. எவ்வளோ லாஸ் லாட் ஆஃப் திங்ஸ், ப்ராப்பர்ட்டியிலிருந்து சொத்துலேருந்து நிறையா பேர் பார்த்தீங்கன்னா சொத்தை வித்தெல்லாம் அந்த கட்சிக்கு வந்து செலவு பண்ணிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நோபலான கட்சி. அதனால தான் அந்த கட்சி பார்த்தீங்கன்னா இட் இஸ் வாட் அ சோல். எந்த கட்சிக்கும் இல்லாத ஒரு ஆன்மா பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது. காரணம் இருக்கக்கூடிய மனிதர்கள் அப்படிப்பட்டவர், தான் தன்னுடைய செல்வத்தை எல்லாம் நிம்மதி எல்லாம் பொருளை எல்லாம் இழந்து இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அன்பர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் அதிகமாக இருக்கிறனால திஸ் பார்ட்டி அது பட்ட ஸ்பிரிட். அதனால் இன்றைக்கு பாலிடிக்ஸ் வரணும், வாலண்டியர்லேருந்து நான் அரசியலுக்கு நான் ஒரு கால எடுத்து வச்சுட்டேன் வரணும்னு நினைக்கிறவங்க முதல்ல உங்களுக்கு தேவை பொறுமை, பேஷன்ஸ். இரண்டாவது உங்களுக்கு தேவை சகிப்புத்தன்மை. மூன்றாவது உங்களுக்கு தேவை காம்ப்ரமைஸ். ஏன்னா டெமோக்ரஸியில் இந்த மூன்றும் மிக மிக முக்கியம். பொறுமை வேணும், சகிப்புத்தன்மை வேணும், காம்ப்ரமைஸ் வேணும். அதாவது சில விஷயங்கள் செய்ய முடியாது, அது 2 வருஷம் கழிச்சு தான் செய்யலாம். சரி ஓகே, 2 வருஷம் கழிச்சு பண்ணிக்கலாம். 10 விஷயங்கள் செய்யணும்னு வருவீங்க, ஆனால் 5 விஷயம் தான் இந்த வருஷம் செய்ய முடியும், அந்த விஷயம் இந்த வருஷம் பண்ணணும். இப்போ நீங்கள் மோடி ஐயாவுடைய பிரச்சனை யோசிச்சு பாருங்க. இப்போ நான் பேசிக்கணும், இப்போ மோடி அவர்கள் 10 ஆண்டுகள் இந்த நாட்டை எப்படி நடத்தியிருப்பாங்க நீங்கள் பாருங்கள். லிங்கன் அவருடைய ஒரு உதாரணத்தை சொல்லி இந்த மாதிரி மோடி ஐயாவுக்கு எத்தனை பரீட்சை வந்திருக்கும், எத்தனை சட்டத்தை கொண்டு வரணும். உதாரணத்துக்கு Article 370 எடுக்கும், அது முத முதல்ல எங்கே கொண்டு வந்தாங்க, ராஜ்யசபாவில் கொண்டு வந்தாங்க. ஏன் ராஜ்யசபாவில் நமக்கு மெஜாரிட்டி இல்லை, ராஜ்யசபாவில் கொண்டு வந்து தான் லோக்சபாக்கே போச்சு, நம்ம லோக்சபா போய் ராஜ்யசபா போகல. அதனால் மோடி அவர்களுடைய வாழ்க்கையை ரொம்ப உன்னிப்பாக இன்னும் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சு கவனிக்க ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு தெரியும். த சேர் இஸ் அ பேர்டு. அந்த சேரில் போய் நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னா இட் இஸ் அ பேர்டு, இட் இஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. அவ்வளோ பேர்டன் அவர் சும்மா இந்த முகத்தில் அதை காட்டக்கூடாது. அவர் அவ்வளோ பிரச்சனையை அவர் கையாளணும், எதிர்கட்சிகள் வசைப்பாடுகளை கேட்கணும், அதை தாண்டி அவருடைய இலக்கு இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை இலக்கில் அவருடைய பயணம் இருக்குது. அது எப்படி வேணாலும் மக்கள் மாற்றி பேசுகிறோம். உதாரணத்துக்கு மணிப்பூர் எடுக்கு, மணிப்பூர் நடந்திருக்கக்கூடிய கில்லிங்ஸ் 2004-14 வரை நீங்கள் எடுத்துக்கிட்டு 2014-24 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10-1 தான் இருக்கும். பிஜேபி ஆட்சிக்கு அதற்கு முன்னாடி நடந்த காங்கிரஸ் ஆட்சிக்கும் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட் என்ன வச்சு இந்த மாதிரி ஆனால் ஒரு ட்விஸ்ட் பண்ணி சொல்லும் பொழுது சில இடங்கள் அதை பொறுமையாக கடந்து செல்ல வேண்டிய காலம் வந்திருக்கு. அதே போல் எதிர்கட்சிகள் நீங்கள் என்ன கொண்டு வந்தாலும் கூட அதை மாற்றி தான் சொல்லுவாங்க, அது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு அதையும் கடந்து போக வேண்டியிருக்கு. அதனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது இதையெல்லாம் தாண்டி தான் மோடிஜி டெலிவர் பண்ணியிருந்தார். மோடிஜி இவ்வளவு டெலிவர் பண்ணியிருக்காரு 10 ஆண்டுகளில், இன்னும் 5 ஆண்டுகள் டெலிவர் பண்ண போகிறாங்கன்னா ஒரு அந்த சேருக்கு இருக்கக்கூடிய பேர்டன், சேருக்கு இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டியை தாண்டி ஒரு தேச தலைவர் மோடி என்கின்ற மனிதன் இந்திய ஜனநாயகத்தில் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. அது இந்திய டெமோக்ரஸியில் பெர்ஃபார்ம் பண்ணுறது சாதாரண வேலை இல்லை. அதை இங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த எலெக்ஷனில் புரிஞ்சு இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை தோல்வி என்று பார்க்கறதை விட கோயம்புத்தூரில் வெற்றி கொஞ்சம் தள்ளி போயிருக்கு அப்படின்னு தான் நீங்கள் பார்க்க, இதை தோல்வின்னு பார்க்கலாம். அவசியம் இல்லை. அதுவும் பாரதிய ஜனதா கட்சி கோயம்புத்தூரை பொறுத்தவரை இங்கிருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோருமே
இதை நாம் ஒரு ஆன்மீக பயணமாக தான் எடுக்கிறோம். ஓட்டுக்கு பணம் கிடையாது, மக்களை நேரடியாக சந்திக்க போகிறோம், என்ன வந்தால் ஒன்று பார்த்துக்கலாம், தனியாக நிற்க போகிறோம், கூட்டணி கிடையாது, நேரடியாக மக்களை சந்திக்கிறோம், மக்களுடைய வாக்கை வாங்க போகிறோம், அதன் மூலமாக மாற்றத்தை கொடுக்கணும். இது பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் மல்டிபிள் சேலஞ்ச் எடுத்துருக்கோம். ஒரு அரசியல் கட்சி ஒரு நேரத்தில் ஒன்று சேலஞ்ச் எடுக்கலாம். 2024 தமிழக பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி ஒரே நேரத்தில் மல்டிபிள் சேலஞ்ச் எடுத்திருக்கோம். அந்த அடிப்படையில் நீங்கள் பார்க்கும் பொழுது நமக்கு வந்திருக்கக்கூடிய கோயம்புத்தூரில் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்திருக்கக்கூடிய 450,000 வாக்குகளும் கூட மிக மிக முக்கியமான வாக்கு. அந்த வாக்குகள் வந்து நமக்கு நம்பிக்கை, அது நமக்கு ஒரு நம்பிக்கை. இன்னொன்று வச்சுங்க, இந்த சைனீஸ் பேம்பு மாதிரி சில நேரத்தில் நம்ம இருக்கோம். இந்த சைனீஸ் பேம்பு பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கீங்க, அது பார்த்தா வளரவே வளராது. நம்ம டென்ஷனாக என்னடா அது, உள்ள நாள் தண்ணி ஊற்றுறோம், 20 நாள் ஊற்றுறோம், 30 நாள் ஊற்றுறோம், டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணி ஊற்றுறோம், காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு ஊற்றுறோம். இந்த சைனீஸ் பேம்பு ஏன் வளரவே மாட்டேங்குது? 90 நாள் தாண்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைனீஸ் பேம்பு தினமும் 4 சென்டிமீட்டர் வளரும். 3 to 4 சென்டிமீட்டர், 10 நாள் வச்சு பார்த்தா 40 சென்டிமீட்டர் வளர்ந்துருக்கும். என்னையாவது இவ்வளோ பெருசு வளருது. அப்போ என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். முதல் 90 நாள் நீங்கள் ஊற்றக்கூடிய தண்ணீரில் அதனுடைய வேர் ஸ்ட்ராங் ஆகிருக்கு. மேலே வளர்ச்சி தெரியல, கீழே வேர் ஸ்ட்ராங் ஆகிருக்கு. 90 நாள் கடந்து சைனீஸ் பேம்பு வந்து 4 சென்டிமீட்டர் வளரும் பொழுது மட்டும்தான் அந்த வளர்ச்சி வெளியே தெரியுது. ஆனால் இன்னைக்கு நாம் வேர்களை பலப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் என்பதிலே மிக தெளிவாக தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட மூன்றில் ஒரு பூத்தில் நம்முடைய கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி 1வது இடத்துக்கு வந்திருக்கோம் அல்லது 2வது இடத்துல வந்திருக்கோம். அப்படினா 33% பூத்தில் 33% பூத்தில் கிட்டத்தட்ட நாம் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் வந்திருக்கோம். இது ஒரு சாதாரண ஒரு விஷயம் இல்லைங்க, ஒரு மிகப்பெரிய விஷயம், மிகப்பெரிய விஷயம். 68,000 பூத்தில் கிட்டத்தட்ட 8,000 பூத்தில் பாரதிய ஜனதா கட்சி முதலிடத்தில் வந்திருக்கு. 8,000 பூத் அவுட் ஆஃப் 68,000 பூத்தில் நாம் வந்து முதலிடத்தில் வந்திருக்கோம். 68,000 பூத்தில் 1/3 நீங்கள் எடுத்துக்கங்க, அதில் வந்து முதல் இடம் 2வது இடத்துல வந்திருக்கு. இது ஒரு வளர்ச்சி. அப்படின்னா வேர்கள் பலமாக கொண்டிருக்கேன். ஆனால் நீங்கள் தண்ணி ஊற்றுறதை நிறுத்திட்டீங்கன்னா தப்பாங்க. 10 நாள் பார்த்தா சைனீஸ் கேம்பு வளரவே இல்லை. என்னன்னா வளரவே இல்லை, டைம் வேஸ்ட்டு, காலையில் எதிரி எந்திரிக்கும், தண்ணியாக ஊற்ற வேண்டாம். இப்போ நாம் எல்லாரும் அந்த நிலைமையில் இருக்கோம். ஒரு வாலண்டியர்ஸாக நீங்கள் அரசியல் கட்சி தொண்டர்கள் அண்ணன் பார்த்தோம், இவ்வளோ உழைப்பு போட்டோம், கோயம்புத்தூர் இதுக்கு மேலே உழைக்க முடியுமா? கண்டிப்பாக உழைக்க முடியாது. இதுக்கு மேலே வாலண்டியர்ஸுடைய செயல்பாடுகள் இருக்க முடியுமா? சத்தியமாக இதுக்கு மேலே இருக்க முடியாது. இது இன்னும் கொஞ்சம் கட்சி வேலை செஞ்சுருக்கலாமா? சத்தியமாக சொல்கிறாங்க, கட்சி இதுக்கு மேலே வேலை செஞ்சுருக்க முடியாது. அப்போ எல்லாருமே வேலை செஞ்சு இவ்வளோ தான் வந்துச்சுங்களா? அப்போ இதுக்கு தண்ணி ஊற்றுறதும்னு இருந்துக்கலாம். அது இல்லைங்க, நீங்கள் தண்ணி ஊற்றுறதை நிறுத்திக்கிட்டீங்கன்னா அந்த வேர் வந்து பலமாகும். அதனால் நம்ம செய்யக்கூடிய வேலை இன்னும் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். கீப் பண்ணு, கீப் டூயிங். டெமோத்தில் சில நேரம் ஒரு கோவம் வரத்தான் செய்யும். நான் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கும் பொழுது என்னுடைய செயல்பாடுகளும் சில நேரம் நம்மளுக்கு கோபத்தை வரவழைக்கக்கூடும். ஆனால் புரிஞ்சுக்கங்க, பாலிடிக்ஸ் இஸ் எசென்ஷியலி த ஆர்ட் ஆஃப் காம்ப்ரமைஸ் தான் நடத்துகிறாங்க. ஏன்னா இங்கே வந்து எல்லா நாளும் கத்தி எடுத்து நாம் சண்டைப்பட முடியாது. சில நேரம் ஒரு காலை பின்னாடி எடுத்து வைக்க வேண்டிய சூழல் வரும் பொழுது ஒரு நல்ல தலைவனுக்கான இலக்கணம் அந்த காலை பின்னாடி எடுத்து வைக்கிறேன். அந்த நல்ல தலைவனுக்கான இலக்கணம் எப்போ காலம் முன்னாடி எடுத்து வைக்கிறோமோ அந்த நேரத்தில் நீங்கள் முன்னாடி எடுத்து வைக்கணும். இந்த ரெண்டையும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணாமல் எப்பொழுதுமே 5th கியரில் போனீங்கன்னா வண்டியில் கியர் பாக்ஸ் தேஞ்சிடும். எப்பொழுதுமே 5th கியரில் போனீங்கன்னா அந்த வண்டி ஓடாது. 5th கியர் அப்போ 5th கியரில் போவோம், 3rd கியர் அப்போ 3rd கியரில் போவோம். குறிப்பாக இந்த வாலண்டியர்ஸ்க்கு நீங்கள் கியரை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம 1.5 மாதம் டிலே பண்ணுவோம். 5th கியரில் ஓடிட்டீங்க, கொஞ்ச நாள் நீங்கள் 3rd கியரில் இருக்கணும், கொஞ்ச நாள் 4th கியரில் இருக்கணும். 2026 தேர்தலுக்கு முன்பு மறுபடியும் 5th கியருக்கு வரணும். ஏன்னா இது குறிப்பாக நீங்கள் எல்லாம் நல்லவர்கள், வாழ்க்கையை வந்து வெள்ளையாக மட்டும் பார்க்குறோம். அரசியல்வாதிகள் வாழ்க்கையை கருப்பு வெள்ளையிலே கலந்து பார்ப்பாங்க. அதனால் நீங்கள் ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிறனால அரசியலில் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். நல்லவங்களுக்கு தான் முதல்ல பிரச்சனை வரும். ஏன்னா நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். ஏன் நடந்துச்சு, ஏன் இப்படி நடந்துச்சு, இது ஏன் நடக்கலை, இது உடனே நடந்துருக்குன்னு இல்லையா? ஜனநாயகம் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கும். எல்லோரும் ஒரே மாதிரி பார்க்க மாட்டாங்க. 10 பேர் ஓட்டு போடுறாங்கன்னா 10 பேருக்கு 10 பிரச்சனையோடு தான் வாக்குச்சாவடிக்கு வர்றாங்க. ஒருத்தருக்கு இது வேணும், ஒருத்தருக்கு அது வேணும், ஒருத்தருக்கு வளர்ச்சி வேணும், ஒருத்தவங்களுக்கு தனிப்பட்ட வளர்ச்சி வேணும், ஒருத்தருக்கு சமுதாய வளர்ச்சி வேணும், ஒருத்தருக்கு நாட்டு வளர்ச்சி வேணும், ஒருத்தவங்களுக்கு அவங்க தெருவருடைய வளர்ச்சி வேணும். ஆனால் எல்லாம் சரிதான். நீங்கள் இண்டிவிஜுவலாக உட்காந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கோணத்தில் வயிற்றுக்கு உணவில்லாதவங்களுக்கு என்னங்க, யார் வயிற்றுக்கு சாப்பாடு போடுறாங்களோ அவங்களுக்கு முக்கியத்துவம்.
எல்லா இருக்கிறவங்களுக்கு என்ன, நாடு வளரணும். பாதி இருக்கிறவங்களுக்கு என்ன, அவங்களும் வளரணும், நாடு வளரணும். அதனால் யாரும் தப்பானவர்கள் கிடையாது, எல்லோரும் அவர்களுடைய கோணத்தில் சரியானவங்க தான். அவர்களையும் அனுசரித்து தான் போகணும். இன்னைக்கு நாம் வாங்கியிருக்கக்கூடிய வாக்கு ஒரு படி 34%, 35% கோயம்புத்தூரில் ஒன்று வாங்கியிருக்கோம். அடுத்தது இன்னும் நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். 40%, 42%, 43% போகணும். இன்னும் ஒரு அப்ராக்சிமேட்டாக 450-460 நாளில் அசம்பிளி எலெக்ஷன் வர்றதுக்கு நீங்கள் ஒரு குறிக்கோளை எடுத்துக்கணும். பில்டிங் குட் சொசைட்டி, ஒரு நல்ல சமுதாயத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்றால் உங்கள் பகுதியில் நல்ல ஒரு வேட்பாளர், நல்ல ஒரு கட்சி வரணும் அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக இருக்கணும். அதையும் மனசில் வச்சுக்கிட்டு இன்றைக்கி இந்த வாலண்டியர் நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா, நான் சுதர்ஷன் அவர்களையும் அந்த கோர் டிவியும் ரொம்ப தொல்லப்படணும். எது தொல்லப்படுனாங்க, இந்த மீட்டு நடத்துறதுக்கு முன்னாடி அவங்க நான் 2-3 விஷயம் சொன்னேன். ஒன்று, ஆனால் இது ஒரு தனி மனிதனை சார்ந்தோ ஒரு வேட்பாளரை சார்ந்தோ இந்த இயக்கம் 28 நாட்கள் இன்றைக்கி நடந்துருக்கு. இன்னி நீங்கள் அந்த வாலண்டியர் மீட்டு நடக்கும் பொழுது அடுத்த டிரான்சிஷனை நீங்கள் எடுக்கணும். அடுத்த டிரான்சிஷன் என்னென்னா, இந்த இயக்கம் சமுதாயத்தை சார்ந்த ஒரு இயக்கமாக மாற வேண்டும் என்று ஒரு பெரிய வேண்டுகோளை வைத்தேன். எங்கே இருக்கக்கூடிய சுதர்ஷன் அவர்களோ நீங்கள் எல்லோரும் அதை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு ஒரு சமுதாயம் தழுவி இயக்கமாக நீங்கள் மாற்றிருக்கிறீங்க. அது வாய்ஸ் ஃபார் கோவை என்கின்ற VOC, வாய்ஸ் ஆஃப் கோவை என்கின்ற இயக்கமாக மாற்றிருக்கீங்க. என்னுடைய அன்பான வேண்டுகோள், வாய்ஸ் ஃபார் கோவை என்கின்ற பெயராக பாரதிய ஜனதா கட்சியில நான் தவறு செய்தாலும் கூட நீ கேள்வி கேட்கும். அதுதான் உண்மையான சமூக இயக்கத்துக்கான உண்மையான ஒரு இது. ஏன்னா மக்கள் உங்களை நம்பணும். ஏன்னா நீங்க முழு அரசியல் கட்சியா மாறிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய நடுநிலை தன்மை என்பது அதை இழந்து விடுவீங்க. நீங்க வாலண்டியர்ஸ் அப்படிங்கறனாலேயே உங்களுக்கு அந்த நடுநிலை தன்மை இருக்கு. ஓ, இவங்கெல்லாம் நியூட்ரல், இவங்க கட்சியை சாரல, பாராதவங்க, நம்மள்கிட்ட வந்து ஓட்டு கேட்குறாங்கன்னா உங்கள் மீது ஒரு தனிப்பட்ட மரியாதை மக்கள் வச்சுருப்பாங்க. கட்சியை சாராதவங்க எலெக்ஷனுக்கு வந்து கேட்குறாங்க, அவங்க நான் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு. அதனால் இந்த வாய்ஸ் ஆஃப் கோவையாக மாறும் பொழுது இதில் 2 பிரச்சனைகள் வரும். ஒன்று, நான் பாரதிய ஜனதா கட்சியில் சேரணும், எனக்கு இந்த சித்தாந்தம் பிடிச்சிருக்கு, சூப்பர், ரமேஷன் அங்கே இருக்கிறாங்க, பாரதிய ஜனதா கட்சியில் இணைஞ்சு கட்சியில் எசென்ஷியலி காம்ப்ரமைஸ், 5th gear, 3rd gear, 2nd gear இதெல்லாம் போட்டு கட்சியில் போகலாம். இல்லைண்ணே, நான் கியரை குறைக்கிறதுக்கு தயாராக இல்லை, ஏன் வந்து எப்பவுமே 5th gear தான் இருக்கும் என்று நினைப்பவர்கள் உங்களுடைய தனித்தன்மையை கொஞ்சம் கூட இழக்காம வாய்ஸ் ஆஃப் கோவையில் நீங்கள் பயணம் செய்யணும். இதிலே கோயம்புத்தூருடைய வளர்ச்சி முதன்மையானதாக இருக்கும். அது ரொம்ப முக்கியம். காரணம், கோயம்புத்தூருடைய வளர்ச்சி நோ காம்ப்ரமைஸ். அதற்கு என்னுடைய வேண்டுகோள், பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் செய்வோம் என்கின்ற நம்பிக்கையும் உறுதிவாதையும் உங்களுக்கு அளிக்கும். அதே நேரத்தில் சில இடத்துல பாரதிய ஜனதா கட்சி இன்னும் வேகமாக செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அதையும் நீங்கள் சொல்லுங்கள். இன்னும் பாரதிய ஜனதா கட்சி வேகமாக இருக்கணும்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் ஐடியலிஸ்ட். இந்த சமுதாயத்தில் மாற்றம் வருவது எப்பொழுதுமே உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இந்த முட்டாள்கள்னு சில பேர் சொல்லுங்கள், அவங்க மட்டும்தான் மாற்றத்தை கொடுக்கக்கூடியவங்க. மிச்சவங்கள்லாம் ஸ்டேட்டஸ் போஸ்ட், 1% இன்க்ரிமெண்ட், 2% இன்க்ரிமெண்ட்னு யோசிப்பாங்க. இந்த முட்டாள்கள்னு ஒரு டெஃபினேஷன் கொடுப்பாங்க, ஐயா அவர் மட்டும் தனியாக யோசிப்பார். அவர் தனியாக யோசிச்சனால தான் ஒரு வெளியிலேயே வந்தாங்க, தனியாக யோசிச்சனால தான் ஒரு காப்பர்னிக்கஸ் வந்தாங்க, தனியாக யோசிச்சனால தான் ஒரு நியூட்டன் வந்தாங்க, தனியாக யோசிச்சனால தான் சமுதாயத்தில் ஒரு மாற்றம் வந்துச்சு. அதனால் என்னுடைய அன்பான வேண்டுகோள், இது வாய்ஸ் ஆஃப் கோவையாக மாறும் பொழுது கூட உங்களுடைய தனித்தன்மையை இழக்காது. உங்களுடைய பியூட்டிலே தனித்தன்மை, லாயர்ஸ், டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், பிஸ்னஸ் பீப்புள், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் நாங்கள்லாம், ஆனால் நீங்கள் ஒன்றாக இணையும் பொழுது வாலண்டியர்ஸ். அதனால் தனித்தன்மை இழக்காமல் இந்த சங்கத்தை நீங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பது என்னுடைய அண்ணா அன்பான வேண்டுகோள். காரணம், இது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. முதல் பிரச்சனை, ஏன்னா நான் மறுபடியும் வாய்ஸ் ஆஃப் கோவை ஒரு நிகழ்வுக்கு வந்து உங்களை எல்லாம் அழைத்து இதுதான் அரசியல் அப்படின்னு பேசினா அது தவறாக போயிடும், தவறாக போயிடும். இன்றிலிருந்து இது உங்களுடைய பயணம். நாங்கள் உங்கள் பின்னாடி நிற்போம், சைடில் நிற்போம், முன்னாடி நிற்போம். எங்களுக்கு நீங்கள் அறிவுரை சொல்ல வேண்டிய வேலை உங்களுக்கு இருக்கு. நாங்கள் சரியாக இருக்கிறோமா அப்படின்னு பார்த்துக்கிற வேலை உங்களுக்கு இருக்கு. நாங்கள் எங்களுடைய சுத்தமான தன்மை இழக்கும் பொழுது நீங்கள் எங்களை தட்டி கொடுத்து நாங்கள் இருக்கின்றோம், எதற்காக பதறீங்க, சுத்தத்தை இழக்காதீங்க, நேர்மையை இருங்கன்னு சொல்வதற்கு நீங்கள் தேவைப்படுறீங்க. அதையெல்லாம் தாண்டி மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால், மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால், அந்த சமுதாயத்துடைய பிரச்சனை ஒரு சிம்பிள் ஓட்டர் இஸ் டெலிஷன், எப்படி அவங்களை கொண்டு வர்றது யோசிங்க. அதுக்கு ஒரு ஆப் சிஸ்டம் வேணுமா யோசிங்க. இதையெல்லாம் அடுத்த கட்டம், ஏன்னா இண்டிவிஜுவலி உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும்,
தனி மனிதனாக சமுதாயத்திற்கு நீங்கள் ஒரு பணி செய்யும் பொழுது யூ கெட் அ ஹாப்பினஸ் அது நீங்கள் 100 கோடி ரூபா பிஸ்னஸ் பண்ணால் கூட அந்த டேர்ன்ஓவர் ஒரு சந்தோஷம் கிடைக்காதுங்க. ஆனால் சமுதாயத்திற்காக ஒரு சின்ன விஷயத்தை செஞ்சீங்கன்னா உள்ளே ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அது அந்த வாய்ஸ் ஆஃப் மூவை மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று எல்லா உள்ள இறைவனை நான் இந்த நேரத்தில் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். எங்கே சென்றாலும் வாய்ஸ் ஆஃப் மூவையுடைய பயணம் தேசியத்தோடு இருக்க வேண்டும் என்று நான் பாட வேண்டுகோளையும் உங்களுக்கு இந்த நேரத்தில் வைக்கிறேன். இந்த வாய்ஸ் ஆஃப் கோவையினுடைய பயணம் ஒரு வளர்ச்சி அடைந்த பாரதத்திற்காக இருக்க வேண்டும், ஒரு வளர்கின்ற கோவைக்காக இருக்க வேண்டும். எந்த நேரத்தில் நாங்கள் தேவைப்பட்டாலும் நாங்கள் வரும். ஏன்னா இன்னைக்கு நீங்கள் சிட்டுக்குருவி ஆகிட்டீங்க. கடைசியாக பத்திரிகை நண்பர்கள் அடுத்து ப்ரெஸ் மீட் தயாராக முன்னாடி இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லியிருக்கேன். எனக்கும் பெரிய ஆசை தான் உங்கள் எல்லாத்தையும் பாரதிய ஜனதா கட்சியில் இணைக்கணும், உங்கள் எல்லாருக்கும் இப்போவே மெம்பர்ஷிப் கார்டு கொடுக்கணும், உங்களை எல்லாம் மேடைக்கு கூப்பிட்டு புகைப்படம் எடுத்து பாரதிய ஜனதா கட்சியில் சேர்த்திட்டோம்னா அப்பா நம்ம வேலை முடிஞ்சுது, நம்மை நம்பி வந்தார்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இணைச்சிட்டோம்னு சொல்கிறது ஆசை. ஆனால் அந்த கதையை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். ஒரு குருவி, அந்த குருவி கூண்டில் இருக்கிறது, தாய் குருவிக்கு அந்த குருவியின் மீது ரொம்ப ஆசை. ஐயோ நம்ம குஞ்சுக்குருவி அது கஷ்டப்படக்கூடாது, நம்ம குஞ்சுக்குருவி பறந்து தான் போய் சாப்பாடு செய்யக்கூடாதுங்கிறக்காக தாய்க்குருவி என்ன பண்ணுது, குஞ்சுக்குருவியின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையில மரியாதையில் தினமும் வந்து சாப்பாடாக கொடுக்குது. அந்த குஞ்சுக்குருவி சாப்பிடு, ஏன்னா அந்த இறை தேடுவதற்கான பசி இல்லாதனால தாய் குறுக்க கொடுக்க அந்த குஞ்சுக்குருவி சாப்பிடு. சாப்பிட சாப்பிட குஞ்சுக்குருவியினுடைய உடம்பு பெருசாகிருது, குஞ்சுக்குருவியினுடைய ரக்கை பார்த்தீங்கன்னா இன்னும் வெயிட்டாக போயிடும், கடினமாயிடும். அப்போ அந்த தாய்க்கு தெரியுது நம்ம குஞ்சுக்குருவினால் வாழ்க்கையில் எப்பொழுதும் பறக்க முடியாது என்ற உண்மை அந்த தாய்க்கு கொஞ்சம் ரொம்ப லேட்டாக தெரியுது. அதனால தான் நல்ல தாயாக இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த குஞ்சுக்குருவியை மூக்க வச்சு அந்த கூடுதலும் தள்ளி விட்டு நல்லா யோசிச்சு பாருங்க. அனிமல்களுடைய நல்லா யோசிச்சு பாருங்க. கிராமத்தில் வீடு இருக்கிறவங்க அல்லது வீட்டுக்குள்ளே குருவி கூடு இருக்கிறவங்க நல்லா காலைல உன்னிப்பாக பாருங்கள். அந்த குஞ்சுக்கு நேரமானவுடன் தாய் தன்னுடைய மூக்கை வைத்து அந்த குருவி பறப்பதற்கு தயாராக இல்லை என்றால் தன்னுடைய மூக்கை வைத்து அந்த குருவியை தள்ளி விடும். அந்த குருவினால் பறக்க முடியுங்கிற நம்பிக்கை அது வரைக்கும் இருக்காது. தாய் தள்ளிவிட்டவுடன் பறக்க ஆரம்பிச்சோம். அதனால் இன்னைக்கு வேண்டா வெறுப்பாக உங்களை மூக்கிலே தள்ளிவிட வேண்டிய காரியத்தை நான் செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு. காரணம், நாங்கள் சுத்தமாக இருப்பதற்கு நீங்கள் சமுதாயமாக ஒரு அரசியல் கட்சி சாராம ஒரு குழு பயணம் செய்யணும். ஒருவேளை தள்ளிவிட்ட பிறகு அந்த குஞ்சுக்குருவி கீழே வந்துச்சுன்னா பிடிப்பதற்கு நாங்கள் இருக்கோம். அதை பற்றி நீங்கள் ஒளிப்படுத்தலாம். தைரியமாக நீங்கள் பறக்கணும், எல்லா விஷயத்தையும் கையில் எடுக்கணும். உங்களுக்கு ஒரு விதத்திற்கு மேல பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடையாளம் என்பது உங்களுக்கு இருந்தால் உங்களுடைய வளர்ச்சியை அது பாதிக்கும். நீங்கள் நடுநிலைமையாக தனித்தன்மையாக நாங்கள் எந்த கட்சியும் சாராமல் இருக்கோம் அப்படின்னு நீங்க சொன்னாத்தான் மக்களுக்கு உங்கள் மீது மதிப்பு மரியாதையும் எப்பொழுதும் வரும். அதை தாண்டி பாரதிய ஜனதா கட்சியில் எப்ப வேணாலும் இணைஞ்சுக்கலாம். தள்ளிவிட்ட பிறகு மறுபடியும் பறக்காம யாராச்சும் கீழே வந்தால் தாங்கி பிடிப்பதற்கு நாங்கள் இருக்கும் பொழுது பயம் இருக்கு உங்களுக்கு. அதனால் நல்ல ஒரு கோவையை நல்ல ஒரு பாரதத்தை உருவாக்குவதற்கு நாம் பாடுபடுவோம். ஏன்னா எசென்ஷியல் ஆஃப் வாலண்டியரிங்கே பார்த்தீங்கன்னா அப்படித்தான். ஒரு தனி மனிதனாக நாம் சேர்ந்தாலும் கூட அது ஒரு இயக்கமாக குழுவாக அது மாற வேண்டும். அது காலத்தினுடைய கட்டாயம். எப்பொழுதும் நாங்கள் உங்களுக்காக இருக்கின்றோம். தனிப்பட்ட முறையில் எப்பொழுதும் நான் இருக்கின்றேன். எப்பொழுது எங்கே கூப்பிட்டாலும் ஓடோடி வருகின்றோம். ஆனால் சமுதாய பிரச்சனையை நீங்கள் கையில் எடுக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி தவறு செய்தாலும் கூட தட்டி நீங்கள் கேட்க வேண்டும் என்கின்ற அன்பான அறிவுரை கொடுத்து வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் மறுபடியும் நன்றி தெரிவித்து மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தன்னார்வ குழு சார்பாக அருமை சகோதரர் சுதர்சன் அவர்கள் மூலமாக உங்களுக்கு என்னுடைய 2 கரம் பணிந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம், ஒரு தனி மனிதனாக நீங்கள் வந்திருக்கீங்க, ஆனால் இன்னைக்கு குடும்பமாகத்தான் நாம் இங்கிருந்து தெரிந்து செல்கின்றோம். உலகத் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேன் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.